நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உணவுல வந்து நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒரு சிலதை நான் இப்ப சொல்றேன். அது இல்லாம நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கக்கூடிய பொருட்களை பத்தியும் சொல்றேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். அதாவது நீங்க உணவுல வந்து எப்பவுமே நம்ம சாதாரணமா சாப்பாடு இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுல குறிப்பா இந்த உப்பு அப்படிங்கிறது அளவோட நம்ம சாப்பிடணும். அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அதாவது கரெக்டா சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஒரு பிபியோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உப்பால தான் வருது. கிட்னி ஃபெயிலியர் உப்பால தான் வருது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். இதுல வந்து நீங்க வந்து இந்த பொடி செய்த உப்புக்களை அதாவது டேபிள் சால்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நைஸ் உப்பு, அந்த உப்பை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு கல் உப்பு பயன்படுத்துங்க. இந்த கல் உப்பு கூட இரும்பு சட்டியில வறுத்துட்டு வறுத்துக்கும் போது கருப்பாயிரும். அந்த கல் உப்பு நீங்க சமையல்ல பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. இப்ப உணவுல இந்த கல் உப்பு வந்து நம்ம வந்து குழம்புல பொரியல்ல இதுல எல்லாம் போட்டா கூட சாதம்ங்கிறது தான் வந்து நீங்க வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறோம். நாலு டம்ளர் மூணு டம்ளர் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊத்துறோம். அப்ப அந்த அந்த சாதத்துல அதிகமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான். ஏன்னா நம்ம தண்ணி தான் அதிகமா எடுத்துக்கிறோம். இந்த உடம்புலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அதிகமா தண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது போலவே நம்ம எடுத்துக்கிற உணவுலையும் தண்ணி தான் அதிகமா இருக்கு. அது வந்து இந்த வெண்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், சந்திரன் அப்படின்னு நம்ம வந்து அரிசி எடுத்துக்கிட்டா கூட இந்த சாதம் வடிக்கும் போதோ இல்ல குக்கர்ல வைக்கும் பொழுதோ கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிக அளவுக்கு கல் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதும் உங்களுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடியதா இருக்கும். கூடுதலாக நீங்க பணம் வைக்கிற இடத்துல ஆறு கிராம்பு, ஆறு அன்னாசிப்பூ, ஆறு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கார்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் இருக்கு. அதாவது கிறிஸ்டல்கள் விற்கிற இடத்துல இல்ல நீங்க வந்து அமேசான்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. கார்னட் அப்படிங்கிற அந்த ஸ்டோனையும் சேர்த்து உங்க இந்த பொருட்களை எல்லாம் இந்த வாசம் அதாவது இந்த பிரியாணிக்கு என்ன ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு என்னென்ன போடுறோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பண ஈர்ப்பு கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த பொருட்களை எல்லாத்தையும் வச்சு கூடுதலா நீங்க வந்து கார்னட் அப்படிங்கிற அந்த ஸ்டோனையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து டிரான்சாக்ஷன் பணம் நிறைய வரும். வந்த பணம் நல்ல வழியில செலவாகும். கொஞ்சம் சேமிப்பு பண்ணுவீங்க, உற்சாகமா இருப்பீங்க. இதெல்லாமே இது இந்த விஷயம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். கூடுதலா உங்க உணவுல பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம் இந்த மாதிரி அதாவது சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த பொருட்களை ஒரு நாளைக்கு ஒண்ணு நிறைய சாப்பிடாதீங்க. நிறைய சாப்பிட்டா நிறைய பணம் வரும். குறைந்தபட்சம் ஒண்ணு ரெண்டு நீங்க வந்து அதாவது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரீயா ரிலாக்ஸா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த நேரத்துல எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இந்த மாதிரி எல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது செரி பழம்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்களோட மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சமா எடுத்துக்குங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஒரு சுக்கரனோட ஒரு அனுகிரகமும் மகாலட்சுமியோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். சாப்பாட்டுல உப்பு போட்டு வடிச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.